வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. இப்படிப்பட்ட தமிழ்நாட்டை அதிக காலங்கள் ஆட்சி செய்த கட்சிகள் என்றால் அது திமுக மற்றும் அதிமுக கட்சிகள் மட்டுமே. தமிழ்நாட்டின் தற்போதைய நிலைக்கு இந்த இரண்டு கட்சிகள் மட்டுமே காரணம். இதனால் என்னவோ தெரியவில்லை, இந்த இரண்டு கட்சிகளும் ஒருவரை ஒருவர் மாறி மாறி திட்டிக் கொள்வார்கள். இது ஒரு தொடர்கதையாகவே இருந்து வருகிறது. இந்த மாதிரியான பிரச்சனை நேற்று முன்தினமும் நடந்தது. சென்னை பாரிமுனையில் உள்ள குறளகத்தில் தமிழ்நாடு கதர் மற்றும் கிராம சபை சார்பில் கொலு பொம்மை கண்காட்சி மற்றும் விற்பனையை அமைச்சர் ஜெயக்குமார் தொடங்கி வைத்தார். அதன் பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய ஜெயக்குமார், மாற்று கட்சியினருக்கு திமுகவில் பதவி கொடுப்பது குழந்தைகளுக்கு ஏதோ சாக்லேட் கொடுத்து ஏமாற்றுவது போல் உள்ளது. அமமுகவிலிருந்து வேண்டுமானால் சிலர் திமுகவுக்கு செல்லலாம், ஆனால் அதிமுகவிலிருந்து யாரும் திமுகவுக்கு செல்ல மாட்டார்கள் என்றார். மேலும் அவர் பேசுகையில், அதிமுகவை விழுங்க திமுக முயற்சித்து வருகிறது. திமுக திமிங்கலம் என்றால் அதனிடம் மாட்டாத அதிமுக விலாங்குமீன் ஆகும். திமுக வாயை திறந்து கொண்டு யாராவது மாட்டுவார்களா என பார்த்து கொண்டிருக்கிறது, ஆனால் அது ஒருபோதும் நடக்காது என்று ஜெயக்குமார் கூறினார்.